பத்து பேர் எரிபொருள் வரிசையில் காத்திருந்து உயிரிழப்பு, நாட்டில் கடும் பதற்ற நிலை. ரணிலை வெளியேற்ற போராடிய கிருணிகா, வெளியான புகைப்படங்களால் சர்ச்சை, ரணில் விடுத்த அவசர அறிவிப்பு. எரிபொருள் கோரி பஞ்சுகாவத்தை வீதி மூடப்பட்டது, போலீசார் குவிப்பு. போலீசார் ராணுவம் கடும் மோதல், வைத்தியசாலையில் அனுமதி. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அமைச்சரின் புதிய அறிவிப்பு. இந்தியா அளிப்பது நன்கொடை இல்லை, 31,000 கோடி கடன், ரணில் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். முடங்கியது விமான நிலையங்கள், வெளியான அறிவிப்பு. 3 மணித்தியாலங்களுக்கு மட்டும் அவசரமாக இலங்கை வந்த இந்தியாவின் உயர்குழு. கொழும்பு மக்களுக்கு அடுத்த பேரிடி, அவசர அறிவிப்பு. பசில் ராஜபக்ஷவை எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கினார், உண்மையை உடைத்தார் தம்மிக்க பெரேரா. தென்னிலங்கையின் அங்குருவத்தொட்ட படகுட பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வரிசையில் காத்திருந்த 63 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர் குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு தன்னுடைய வாகனத்துக்கு டீசல் பெறுவதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் வரிசையில் காத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் டிப்பர் பாரபூர்தியில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து எரிபொருள் வரிசைகளில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இப்போது குறைந்தபட்சம் 10 உயர்வடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட அனைவரும் 43 மற்றும் 84 வயதுக்கு இடைப்பட்ட ஆண்கள் ஆவர். இந்நிலையில் இந்த இறப்புகளில் பெரும்பாலானவை மாரடைப்பு காரணமாக ஏற்பட்டவை என கண்டறியப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் மேலும் உயர்ந்து செல்கின்ற எரிபொருள் நெருக்கடியானது நாட்டு மக்களை கடும் மன அழுத்தத்துக்கும் கோபத்திற்கும் உள்ளாக்கியுள்ளது. அதனால் நாடளாவிய ரீதியில் நிரப்பு நிலையங்களில் கடுமையான பதற்ற நிலை நிலவி வருகிறதாக குறிப்பிடப்படுகிறது. சமூக ஊடகங்களில் கிருணிகா பிரேமச்சந்திரவின் புகைப்படங்களை வெளியிட வேண்டாம் என சமூக ஊடக ஆர்வலர்கள் மற்றும் பாவனையாளர்களிடம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமரின் இல்லத்திற்கு வெளியே நேற்றைய தினம் கிருணிகா பிரேமச்சந்திர ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது எடுக்கப்பட்ட அவமானகரமான புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கருத்து வெளியிடும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். ஒழுக்கமான சமுதாயத்தில் தாய்மை அவமதிக்கப்படக்கூடாது, எல்லாவற்றுக்கும் முன் தாய்மை என்ற கருத்து மதிக்கப்பட வேண்டும் என பிரதமர் கூறியுள்ளார். அரசியல் விடயமாக கிருணிகா தன்னுடைய இல்லத்திற்கு வந்ததாகவும் அவரின் தாய்மையை அவமதிக்கும் வகையில் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இதுகுறித்து கிருணிகா பிரேமச்சந்திரவும் தன்னுடைய முகப்புத்தகத்தில் கருத்து வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில், நான் என் மார்பவங்களை பற்றி பெருமைப்படுகிறேன். நான் 3 அழகான குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தேன். நான் அவர்களை வளர்த்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து என்னுடைய முழு உடலையும் அவர்களுக்காக அர்ப்பணித்தேன். எப்படியும் நீங்கள் பேசி மீம் செய்து என் மார்பை பற்றி சிரித்து முடித்ததும் வரிசையில் நின்று கொண்டிருந்த இன்னொரு சாமானியன் இறந்திருப்பார் என்று குறிப்பிட்டார். எரிபொருள் பற்றாக்குறையால் ஆத்திரமடைந்த மக்கள் பஞ்சுகாவத்தை பகுதியில் வீதிகளை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சுகாவத்தையில் வீதி மூடப்பட்டுள்ளதால் அதனை சுற்றியுள்ள பல வீதிகளில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் தலையிட்டு வீதி மறிகளை கலைத்துள்ளனர். வரக்காப்பொல தும்மலதினிய எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று இரவு வரக்காப்பொல போலீஸில் கடமை புரியும் போலீஸ் அலுவலர் ஒருவர் இராணுவ அதிகாரியால் உடல் ரீதியாக தாக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த போலீஸ் அலுவலர் வரக்காப்பொல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய இராணுவ லெப்டினன்ட் மற்றும் போலீசாருக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் போலீஸ் அதிகாரி படுகாயமடைந்ததாக வரக்காப்பொல போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் வரக்காப்பொல போலீசார் இராணுவத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து இராணுவ அதிகாரி ஒருவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர புதிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார். இதன்படி பெட்ரோல் ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைய 1 தாமதமாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தன்னுடைய டுவிட்டர் தளத்தில் பதிவொன்றையிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார். 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஏற்றிய கப்பல் இன்று காலை நாட்டிற்கு வரவிருந்த நிலையில் குறித்த கப்பல் தாமதமடையும் என்று தெரிவித்தார். அதன்படி இன்றும் நாளையும் நாடளாவிய ரீதியில் மட்டுப்படுத்தப்பட்ட பெட்ரோல் விநியோகிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆட்டோ டீசல் முழு கொள்ளளவிற்கு விநியோகிக்கப்படும் என்றும் சூப்பர் டீசல் மட்டுப்படுத்தப்பட்ட விநியோகத்தில் இருக்கும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா அளிப்பது நன்கொடை இல்லை, இந்தியாவிடம் கடனாக பெற்ற தொகை மூலம் இறக்குமதி செய்து வருகிறோம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடி நிலவி வருகிறது. அந்நிய செலாவணி நெருக்கடியால் இறக்குமதி செய்யவும் போதிய பணமின்றி இலங்கை தவித்து வருகிறது. இதனால் உணவுப் பொருட்கள் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் இலங்கைக்கு இந்தியா தாராளமாக உதவி அளித்து வருகிறது. இதன்படி உணவுப் பொருட்கள், மருந்துகள், எரிபொருள் போன்றவற்றை இலங்கை இந்தியாவிடம் கடனாக பெற்ற தொகை மூலம் இறக்குமதி செய்து வருகிறது. இலங்கை நாடாளுமன்றத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கடனுதவி திட்டத்தின் கீழ் நாம் 31,000 கோடி அளவுக்கு கடனாக பெற்றுள்ளோம். மேலும் கடனுதவி அளிக்க வேண்டும் என இந்திய தலைவர்களிடம் நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம். ஆனால் இந்தியாவாலும் இந்த முறையில் தொடர்ந்து உதவி அளிக்க முடியாது. அவர்கள் அளிக்கும் உதவிக்கு சில வரன்முறைகள் உள்ளன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டுக்கு வரும் பயணிகள் வருகை மற்றும் புறப்பாடுகளில் பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இலங்கைக்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை கடுமையாக குறைவடைந்துள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் பணிப்பாளர் ஷெகான் சுமனசுகர தெரிவித்துள்ளார். அதே சமயம் நாட்டிற்கு வருகின்ற பயணிகளின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். எனினும் நாட்டில் நிலவும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியின் காரணமாக வருகையாளர்கள் மற்றும் செல்பவர்களின் எண்ணிக்கை 10,000 குறைவடைந்துள்ளதாக ஷெகான் சுமன்சகர தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவகார செயலாளர் வினய் மோகன், குவாத்ரா உள்ளிட்ட 4 கொண்ட உயர்மட்ட குழுவினர் சற்று முன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். இலங்கைக்கு மேலதிக நிதியுதவிகளை வழங்குவது தொடர்பான கலந்துரையாடலுக்காகவே இந்திய வெளிவகார செயலாளர் உள்ளிட்ட 4 அடங்கிய உயர்மட்ட குழுவினர் நாட்டிற்கு இன்று காலை வருகை தந்தனர். 4 அடங்கிய உயர்மட்ட குழுவில் இந்திய வெளிவகார செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா, இந்திய பொருளாதார விவகார செயலாளர் அஜர் சேத், இந்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் கலாநிதி பி ஆனந்த் நாகேஸ்வரன் உள்ளிட்டோர் அடங்குகின்றனர். குறித்த குழுவினர் இன்று காலை 9:20 இந்தியாவின் புதுடில்லியில் இருந்து இந்தியாவிற்கு சொந்தமான K-36/3 என்ற சிறப்பு விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இந்த குழுவினர் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் இலங்கையின் மூத்த அரசியல்வாதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த குழுவினர் இலங்கையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரை சந்தித்து உரையாட உள்ளனர். இதன்போது இலங்கைக்கு அடுத்த கட்டமாக கிடைக்கப் போகின்ற இந்திய நிதியுதவிகள் குறித்து பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இலங்கையின் புதுடில்லி உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகுட இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை கடந்த வாரம் சந்தித்த பின்னர் இந்த அதிகாரிகள் மட்ட பயணம் நிகழ்கிறது. கொழும்பு புறநகர் பகுதிகளில் 10 நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதற்கேற்ப எதிர்வரும் சனிக்கிழமை 10:00 முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:00 வரை இவ்வாறு நீர் விநியோகம் துண்டிக்கப்பட உள்ளது. குறித்த காலப்பகுதியில் எத்துல் ஹோட்டே, பிடஹோட்டே, பெத்தகன, மெரிகான, மாதிவல, தலபத் பிட்டிய, உடகமுள்ள, எம்புல்தனிய, நுகைகொட, பாகொட சந்தையிலிருந்து விஜயராம சந்தையின் 7 மைல் கல்வரை மற்றும் நுகைகொட சந்தையிலிருந்து ஹைலெவல் வீதியினூடாக நாவல திறந்த பல்கலைக்கழகம் வரையான அனைத்து இணை வீதிகளில் உள்ள பகுதிகளில் நீர் விநியோகம் தடைபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு அமையவே தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமரவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ஷ பதவி விலகியதைத் தொடர்ந்து அந்த வெற்றிடத்துக்கு வேறு ஒருவரின் பெயர் முன்மொழியப்பட்டிருந்தது என்றும், பசிலின் தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் தனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கினார் என்றும் அவர் கூறியுள்ளார். பசில் ராஜபக்ஷ தன்னுடன் அடிக்கடி கதைப்பார் என்றும், நாடாளுமன்ற உறுப்பின் பதவியை வழங்கியமை குறித்து அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தம்மிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். அத்துடன் இளைஞர்களின் பிரச்சனைகளுக்கு தன்னால் தீர்வை வழங்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமரவின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தம்மிக்க பெரேரா நேற்று சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். தம்மிக்க பெரேரா தன்னுடைய சொத்துக்கள் தொடர்பான முழு விவரங்களையும் சபாநாயகரிடம் கையளித்துள்ளார். தம்மிக்க பெரேரா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பதை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று முன்தினம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பத்து பேர் எரிபொருள் வரிசையில் காத்திருந்து உயிரிழப்பு, நாட்டில் கடும் பதற்ற நிலை. ரணிலை வெளியேற்ற போராடிய கிருணிகா, வெளியான புகைப்படங்களால் சர்ச்சை, ரணில் விடுத்த அவசர அறிவிப்பு. எரிபொருள் கோரி பஞ்சுகாவத்தை வீதி மூடப்பட்டது, போலீசார் குவிப்பு. போலீசார் ராணுவம் கடும் மோதல், வைத்தியசாலையில் அனுமதி. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அமைச்சரின் புதிய அறிவிப்பு.
இந்தியா அளிப்பது நன்கொடை இல்லை, 31,000 கோடி கடன், ரணில் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். முடங்கியது விமான நிலையங்கள், வெளியான அறிவிப்பு. 3 மணித்தியாலங்களுக்கு மட்டும் அவசரமாக இலங்கை வந்த இந்தியாவின் உயர்குழு. கொழும்பு மக்களுக்கு அடுத்த பேரிடி, அவசர அறிவிப்பு. பசில் ராஜபக்சே எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கினார், உண்மையை உடைத்தார் தம்மிக்க பெரேரா.